be free from your burden of sin. There's power in the blood, power in the blood. Would you, oh evil, a victory win? There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Stotripam, Stotripam. Let's all praise God. Praise God. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்ரியுங்கள். Lift up your hands and praise God. நீங்கள் ஸ்தோத்ரிக்கும் பொழுது, when you praise God, எல்லா தடைகளும் உடைக்கப்படும். All the barriers will be broken. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். All the bondages will be broken. பிசாசு வெளியேறும். Devil will get out of you. சைவன கட்டுகள் முறிக்கப்படும். Witchcraft will be broken. பிழிச்சூரிய கட்டுகள் உடைக்கப்படும். Demons will flee in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் வெளியே ஓடும். The power of God is over here. தேவனுடைய வல்லமை இங்கே இருக்கிறது. Every obstacle for your peace will be removed. சமாதானத்துக்கு தடையா இருக்க அனைத்து காரியங்கள் அகற்றப்படும். Receive the peace of God. தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள். Receive the peace of God. தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள். Hallelujah. Hallelujah. Give God the glory. தேவனுக்கு மகிமை செலுத்து. My friends, என் நண்பனே, I see the fire coming down. அக்கினி இறங்குகிறதை காண்கிறேன். I see it coming down like glowing fire. அக்கினிமயமான நாவுகளாக இறங்குகிறதை காண்கிறேன். Oh, it is coming in a mighty way. வல்லமையாக இறங்குகிறதே. It is coming in a mighty way. வல்லமையாக இறங்குகிறது. Its power. வல்லமை. It is power. வல்லமை. Receive. பெற்றுக்கொள். He said, in the last day I will pour my spirit upon all flesh. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவார் என்று சொன்னாரே. Oh, he will pour his spirit. தம்முடைய ஆவியை ஊற்றுவார். He will pour his spirit. தம்முடைய ஆவியை ஊற்றுவார். He will pour his spirit. தம்முடைய ஆவியை ஊற்றுவார். Receive. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். This is your time. இது உன்னுடைய நேரம். This is your time. இது உன்னுடைய நேரம். This is your time. உன்னுடைய நேரம். Let all your sicknesses leave your body. உன்னுடைய வியாதிகள் சரீரத்தை விட்டு ஓடட்டும். God will do a miracle now. இப்போதே தேவனர் அற்புதத்தை செய்வார். Take the miracle by praising God. கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது மூலம் அற்புதத்தை பெற்றுக்கொள். Take the miracle by praising God. கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது மூலம் அற்புதத்தை பெற்றுக்கொள். Be praising God. கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொள்ளுங்கள். Be praising God. கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். Hallelujah. Hallelujah. Praise the King of Kings. ராஜாதி ராஜனை ஸ்தோத்தரியுங்கள். Let every depression go. மனச்சோர்வுகள் அகலட்டும். Let every depression go. மனச்சோர்வுகள் அகலட்டும். Are you worried about your life? வாழ்க்கை குறித்து கவலையோடு இருக்கிறாயோ? Trust in God. தேவனை விசுவாசி. Have you come with a burden? பாரத்தோடு வந்தாயோ? God will deliver you. தேவனை விடுவிப்பார். God will deliver you. தேவனை விடுவிப்பார். The spirit of God has come down. தேவ ஆவியானவர் இறங்கி விட்டார். He has heard your groanings. உங்கள் கூக்குரலை கேட்டு விட்டார். Thank you Jesus. நன்றி இயேசுவே. 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 Tell that word again brother. நான் உங்களை கூக்குரலை கர்த்தர் கேட்டு விட்டார். Hallelujah. Hallelujah. உங்களை கூக்குரலை தேவன் கேட்டு விட்டார். The spirit of the Lord tells me. தேவாவியானவருக்கு சொல்கிறார். There is a sister by your name is Usha. இங்கே ஒரு சகோதரி இருக்காய், உன் பெயர் உஷா. You have come with a real depression. உண்மையாகவே மனச்சோர்வோடு கூட வந்திருக்கிறாய். You are not able to think properly. சரியா உங்களால யோசிக்க சிந்திக்க முடியவில்லை. You want to do something good but something is coming and preventing you. நன்மை ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பாய், ஆனா ஏதோ ஒன்று வந்து தடுத்து விடுகிறது. You are disturbed in your dreams. உங்களுடைய சொப்பனங்களிலே மிகவும் கலங்கி இருக்கிறாய். உஷா, where are you? உஷா எங்கே இருக்கிறாய்? Where are you? எங்கே இருக்கிறாய்? God wants to touch you right now. தேவன் இப்பொழுதே உன்னை தொட விரும்புகிறார். Where are you seated? எங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? I may not be able to see you. ஒருவேளை உங்களை என்னால காண முடியாமல் போகலாம். But the eyes of the Lord is there. Where is that Usha? கர்த்தருடைய கண்கள் உன் மீது இருக்கிறது. Come here sister. சகோதரி இங்க வா. Thank you Lord Jesus. நன்றி தேவனே. The Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். Look at God and not me. தேவனை பாருங்கள், என்னை அல்ல. Look at God not at me. தேவனை பாருங்கள், என்னை அல்ல. Look at the power of God not at me. தேவனுடைய வல்லமையை பாருங்கள், என்னை அல்ல. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. சிஸ்டர் உங்க பேர் தான உஷா. மனம் கசந்து போய் நீங்க வந்தீங்க இல்லையா? வாழ்வதா சாவுதா என்று நினைத்து வந்தீர்கள் அல்லவா? இரவு நேரத்தில் சரியாமல் தூக்க முடியாமல் வேண்டாத சொப்னங்கள் வந்து உங்க மனதை உருக்கி கொண்டிருக்கிறது அல்லவா? சரியாமா நான் சொல்றது? கண்டிப்பா உண்டு. நீங்க இந்த காரியத்தை என்கிட்ட சொன்னீங்களா? சொல்லல. உங்க பேரை எனக்கு சொன்னீங்களா? சொல். ஆனா இன்று இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? எத்தனையோ நாட்கள் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், வாழ்வதா சாவதா என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க இனஜன பந்துக்கள் மத்தியிலும் உங்களுக்கு வேதனை, குடும்பத்திலையும் தொந்தரவு. உண்மை தானே? நான் உங்களை முதல் பார்த்தது கிடையாது இல்லையா? இந்த உலகத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தது இல்லை இல்ல. ஆனா இயேசு சுவாமிக்கு உங்களுடைய இருதயத்தை தெரியும்.
வேண்டாம் அந்த உலகம் தற்கொலை கூட பண்ணிக்கலான்னு நீங்க இருதயத்துல நினைத்தீங்க இல்லையா? இன்று இயேசு சுவாமி உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருவார். இயேசு சுவாமி உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருவார். ஜீசஸ் இயேசப்பா அவருடைய பிள்ளையை கண் நோக்கி பார். இந்த மகளுடைய கண்ணீரை தொடையும் சுவாமி. வேதனையோடு வந்த மக்கள், இந்த உலகத்தில் நீர் சிருஷ்டித்தது மரணத்துக்காக அல்ல, ஜீவனுக்காக. என் ஜீவனை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னேன். கண் நோக்கி பாரும் அந்த ஏழை மகளே. கல்வாரியனாதா உங்களுடைய பிள்ளையை நோக்கி பாரும். வேதனையும் துக்கத்தின் கண்ணீர் இன்றோடு முடிந்து போகட்டும். சமாதானத்தை தாரும். இப்பொழுதே நம்முடைய மகளை நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நிம்மதியை நீர் கொடுத்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உங்க மனசு எப்படிமா இருக்கு இப்போ? தைரியமா இருக்கிறீங்களா? மரணத்தை பற்றி மறுபடியும் நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நாலு பேர் மத்தியில் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. சந்தோஷமான காரியத்துக்கெல்லாம் போற டைம்ல உங்களுக்குள்ள நீங்க மனசுல அழுதுட்டே இருக்கிறீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நீங்க ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு எதை வெளிப்படுத்துகிறாரோ அதே நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்கும். உங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். சந்தோஷமா இருங்க. உங்க குடும்பமும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இயேசு சாமி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆரையுண்ட சிலுவை நின்று ஆணை தீடவாரும் ஐயா என் பாதம் வீழ்ந்தேனையா சமதானம் தாருமையா என் பாதம் தேனையா சமதானம் நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை தரும். God will surely give you peace. வியாதியின் நிமித்தமாக எனக்கு போதும் இந்த உலகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேகருடைய கூக்குரலை ஆவியானவர் என்னுடைய காதில் கேட்க செய்கிறார். The spirit of the Lord is telling me that lot of people are sitting here with groaning because of sickness. போதும் வாழ்க்கை இந்த வியாதியினால் என்று. It's enough for me because of this sickness. I don't want this life. மரணத்துக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. God has not chosen you for death. ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. God will give you blessings of life. ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். God has chosen you to live with that blessing. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? How many of you believe it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. 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 It's a different day today. இன்றைக்கு வித்தியாசமான ஒரு நாள். The anointing shall be different. அபிஷேகம் வித்தியாசமாக இருக்கும். You believe it? விசுவாசிக்கிறீர்களா? You believe it? விசுவாசிக்கிறீர்களா? Even as you are sitting down. உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேளையில். The power of God is moving. தேவனுடைய வல்லமை அசைவாடுகிறது. I would like to caption the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்றால், Who can stop the work of God? தேவன் செய்கிறதை யாராலே தடுக்க முடியும்? Or in other words, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், God will prevail. தேவன் தான் மேற்கொள்ளுவார். My beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமை சகோதர சகோதரிகளே, God has chosen you with a plan and a purpose. தேவன் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு உங்களை தெரிந்து கொண்டார். You were created by him with a plan. ஒரு திட்டத்தோடு கூட நீங்கள் உலகத்தை சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். And he wants you to finish your race in this earth successfully. வெற்றியோடு கூட இந்த உலகத்தை நீங்கள் ஓட்டத்தை முடிக்க அவர் விரும்புகிறார். Well, there may be a certain trials. ஒரு சில போராட்டங்கள் ஒருவேளை வரலாம். But understand one thing. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். The mighty terrible one is with us.
பயங்கர பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கிறார். If God is with us, கர்த்தர் நம்மோடு இருந்தால், why should we fear? ஏன் பயப்பட வேண்டும்? We will be messengers of peace. நாம் சமாதானத்துக்கு தூதுவர்களாக இருப்போம். How are you going to go from this place? இந்த இடத்தை விட்டு எப்படி போக போகிறீர்கள்? Filled with the power of God. தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டு. Beloved brothers and sisters in Christ. கிறிஸ்துக்கு அருமை சகோதர சகோதரிகளே. When God has purpose to do a good thing in your life. உன் வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய கர்த்தர் திட்டமிட்டு இருக்கும் பொழுது, what on earth can stop it? இந்த பூமியிலே யார் அதை தடுக்க முடியும்? Obstacles may come. தடைகள் ஒருவேளை வரலாம். But God will give you the strength to break the obstacles and go forward and take your blessing. தடையை தகர்த்து நீங்கள் முன்னேறி சென்று ஆசீர்வாதத்தை அள்ளும்படியாக ஆண்டவர் அருள் புரிவார். There is a man called Joseph. யோசேப் என்று சொல்லப்பட்ட மனிதன் இருந்தார். His life is recorded in the Bible. வேத புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. God gave him a dream. கர்த்தர் அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். He gave him a dream of what his future was going to be. அவருடைய எதிர்காலம் எப்படியாக இருக்க போகுது என்பதை குறித்த ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். He told this to his father and to his brothers. தன்னுடைய தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் இதை அவர் சொன்னார். But the brothers were not able to digest this. ஆனால் சகோதரர்களால் இது ஜீரணிக்க முடியவில்லை. Because why? ஏன்? The dream which he had was, அவர் கண்ட சொப்பனம் என்ன? That his own brothers and his father, they are bowing down before him. சொந்த தகப்பனும் சகோதரரும் இவருக்கு முன்பாக வந்து பணிகின்றார்கள். The brothers feel, சகோதரர் நினைத்தார்கள், this fellow is a small fellow. இவர் சின்ன பையன் இவன். Why should I we go and bow down before this fellow? நாங்கள் சென்று இவனுக்கு எப்படி அடிபணிய முடியும்? So what happened? நடந்தது என்ன? Jealousy erupted. பொறாமை அங்கே தொழில் விட்டது. Because there was jealousy. பொறாமை வந்து விட்டபடியினாலே. There was hatred. அங்கே வெறுப்பு வந்து விட்டது. Because of hatred. அங்கே பகையின் நிமித்தமாக. They wanted to put an end to Joseph. யோசேப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். But my dear friend. என் அருமை நண்பர்களே. Why should they get worried about a dream? ஒரு சொப்பனத்தை குறித்து இவர்கள் ஏன் கலங்க வேண்டும்? It was not an ordinary earthly dream. பூமிக்குரிய சாதாரண ஒரு சொப்பனம் அல்ல. It is not a dream of flesh. இது மாம்சத்திலே வந்த சொப்பனமும் அல்ல. It was the divine plan of God revealed in Joseph through this dream. இந்த சொப்பனத்தின் மூலமாக யோசேப்புக்கு தேவன் வைத்திருந்த தெய்வீக திட்டமாலே வெளிப்படுகிறது. You should also understand this evening. இன்றைக்கு மாலை நீங்களும் ஒன்றை புரிந்துகொள்ளுங்கள். God has some great blessings in your life. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். So when Satan hears that, பிசாசு அதை கேட்கின்ற வேளையிலே, when Satan sees it, பிசாசு அதை காண்கின்ற வேளையிலே, he is not able to bear it. அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. What does he do? என்ன செய்கிறான்? How can I pull him down? எப்படி அவனை கீழே தள்ளுவது? How can I dig a pit for him? எப்படி அவனுக்கு குழியை தோண்டுவது? How can I find fault with him? எப்படி இவனிலே குற்றம் கண்டுபிடிப்பது? How can I put an end to him? எப்படி இவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது? In family, குடும்பங்களிலே, how can I disown him? எப்படி அவன் தள்ளி விடுவது? Husband and wife separate. எப்படி கணவன் மனைவி பிரிப்பது? All these problems take place. இந்த பிரச்சனை எல்லாம் வருகிறது. But what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Don't lend yourself to the whisper of Satan. பிசாசு காதிலே ஓதுகிறதற்கு செவியை சாய்க்காதே. Cling on to the promise of God. தேவன் வாக்குத்தத்தத்தை இறுக பிடியுங்கள். God has a plan for you in your life. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரே. You may not know it. ஒரு நீங்கள் அறியாமல் போகலாம். But as time comes then you will know. நேரம் வரும் அப்பொழுது அறிவாய். When do you know the pinch of hunger? எப்பொழுது பசியினுடைய அந்த சீற்றம் தெரியும்? Only when you become hungry. பசி எடுத்தால் தான் தெரியும். Not when you are full. வயிறு நிரம்பி இருக்கும் போது அல்ல. So this Joseph was there. ஜோசப் அங்கே இருந்தார். God gave that dream to him. அவருக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார். His brothers could not bear it. சகோதரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. What did they want to do? என்ன செய்ய விரும்பினார்கள்? Let us put an end to this chap. இவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்போம். They started working on it. அதை வைத்து இவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். Joseph was alone. ஜோசப் தனியாக இருக்கிறார். And all his other 11 brothers were together. மற்ற அனைத்து சகோதரர் 11 பேர் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். One man standing alone. ஒரே ஒரு மனிதன் தனியாக நிற்கிறான். And the whole household was against him. முழு வீட்டாரும் எதிர்த்து நிற்கிறார்கள். For what? எதற்காக? Because God's plan was to be fulfilled in that individual. அந்த தனி மனிதனின் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டுமே. Is your life like that today? இன்றைக்கு உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறதோ? Brother, is your life like that today? சகோதரே, இன்றைக்கு உன் வாழ்க்கை இப்படி தானோ? Sister, is your life like that today? சகோதரி, இன்றைக்கு உன் வாழ்க்கை இப்படி தானோ? Because God's plan is going to be fulfilled in your life. தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையிலே நிறைவேற இருக்கிறபடியினாலே. Your own household may come against you. சொந்த வீட்டாரே உன்னை எதிர்த்து நிற்கலாம். But what should you do? என்ன செய்ய வேண்டும்? What did Joseph do? யோசேப் என்ன செய்தார்? He looked unto God. தேவனை நோக்கி பார்த்தார். First of all, he trusted in God. முதலாவது தேவனை விசுவாசித்தார். He was submissive to the plan of God. தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்கிறார். Knowing the plan of God. தேவனுடைய திட்டத்தை அறிந்து, he submitted himself to the plan of God. தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். That is why he was able to carry himself along through all the trials. ஆகவே அத்தனை போராட்ட சமாளித்து வர முடிந்தது.
நேரம் ஒன்று வந்தது. They came to a position where they wanted to finish him off. அவன் கதையை முடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்துவிட்டது. But God intervened. ஆனால் தேவன் தலையிடுகிறார். Changed their thinking. அவருடைய எண்ணங்களை மாற்றுகிறார். The same thing for you today. இன்றைக்கும் அதே தான் உங்களுக்கும். People may come against you. மக்கள் உங்களுக்கு விரோதமாக வரலாம். They may try to destroy you. உங்களை அழிக்க முற்படலாம். But my dear friend, என் அருமை நண்பனே, God will intervene. கர்த்தர் தலையிடுவார். God has chosen you for eternal life. நித்திய ஜீவனுக்காகவே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். This is a temporary life. பத்துதலை வையுங்கள். Fighting within each other. ஒருவரோடு சண்டை வேண்டாம். Don't talk ill about other religion. மற்ற மதங்களை குறித்து தவறாக பேசாதே. Don't talk ill about others. மற்றவர்களை குறித்து குறைவாக பேசாதே. Because காரணம், we are all the creation of God. நாம் எல்லோரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Do you believe it? விசுவாசிக்கிறீர்களா? Who created? யார் சிருஷ்டித்தது? God created. தேவன் சிருஷ்டித்தார். He created man in his own image. மனிதனை தன்னுடைய சொந்த சாயலிலே சிருஷ்டித்தார். So what happened? நடந்தது என்ன? The brothers disowned him. சகோதரர்கள் தள்ளிவிட்டார். And they put him into the pit. குழியிலே போட்டார்கள். There the hand of God was there. அங்கே கர்த்தருடைய கரம் இருந்தது. What did Joseph say? யோசேப் என்ன சொன்னார்? Did he say it is better for him to die? நான் சாவது நலமாக இருக்கும் என்று சொன்னாரா? No, my dear friend, he never said that. இல்லை நண்பர்களே, சொல்லவே இல்லை. He was submissive to the will of God. தேவனுடைய திட்டத்துக்கு அடிபணிகின்றார். And what happened to all these tribulations? இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கு என்ன ஆயிற்று? It was drawing him closer to the purpose for which God had chosen him. அவரை எந்த திட்டத்தும் நோக்கத்துக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதற்கு நேராக இவரை அழைத்துக் கொண்டே வந்தது. Your burdens are bridges. உங்களுடைய பாரங்கள் உங்கள் பாலங்கள். You believe it? விசுவாசிக்கிறீர்களா? அதை மனம் சோர்ந்து வந்திருக்கிறீர்களா? வேதனையின் மேல் வேதனை, கஷ்டத்தின் மேல் கஷ்டம், துன்பத்தின் மேல் துன்பம், போதும் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை என்று நொந்து போய் வந்திருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீ ஒரு ஊழியக்காரனாக கூட காணப்படலாம். போதும் ஆண்டவரே, நான் செய்து முடித்து விட்டேன் என்று எலியாவை போல் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களை தேவன் அன்றே அழைத்து செல்கிறது. அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணம் அடையத்தக்கதாக கர்த்தர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் செய்வதை தடுப்பவன் யார்? அவர் செய்வதை தடுப்பவன் யார்? அவர் உன்னை குறித்து நினைத்திருக்கிற காரியத்தை தடுத்து நிறுத்துபவன் யார்? Nothing could stop it. ஒன்றும் தடுக்க முடியாது. What happened? என்ன ஆயிற்று? Well, from there he was put into the prison. அங்கிருந்து சிறையில் அடைக்கப்பட்டார். Why did he go to the prison? ஏன் சிறைக்கு அவர் சென்றார்? Because he did not compromise with a woman. ஒரு சிறியோடு கூட ஒத்து போகாதபடியினாலே. The woman forced him to make his body blemished. இவருடைய சரீரம் கரைப்படும்படியாக இந்த பெண் இவரை கட்டாயப்படுத்துகிறாள். What happens? நடந்தது என்ன? He doesn't look for that timely pleasure. அந்த நேரத்து சிற்றின்பத்தை அவர் பார்க்கவில்லை. He was not looking at compromise. அங்கு ஒத்துப்போக அவர் விரும்பவே இல்லை. His eyes were looking at God. கண்கள் தேவனையே பார்த்தது. God has promised. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். God will lead me. கர்த்தர் என்னை நடத்துவார். Yes, the same God is with you. அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God has placed you in this earth. இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். God will definitely lead you. தேவன் நிச்சயம் உங்களை நடத்துவார். Joseph was chosen from the furnace of affliction. உபத்திரவத்தின் குகையிலிருந்து அல்லவோ இந்த யோசேப்பு தெரிந்து கொள்ளப்பட்டார். But one thing, when you look at the life of Joseph. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு காரியம். When he was in Potiphar's house. போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது. When he was in the prison. சிறையிலும் இருக்கும் பொழுது. He was a blessing. ஆசீர்வாதமாகத்தான் இருந்தார். That is the promised seed. அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. They may put you in a place which is totally dry. முற்றிலும் வறண்டு காய்ந்து போன இடத்துல உங்களை போடலாம். You may be in a place, God forsaken place. கர்த்தரால் கைவிடப்பட்ட ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் போடலாம். You may be in a God forsaken post. என்ன கர்த்தரால் கைவிடப்பட்ட அந்த ஒரு நிலையில அந்தஸ்தில உங்களை கொண்டு போய் வைக்கலாம். You may be in the most treacherous section of life. வாழ்க்கையில மிக பரிதபிக்கப்படத்தக்க ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். Why have you been put there? ஏன் அங்கே நீங்கள் வைக்கப்பட்டீர்கள்? Because you are a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். Who are you? நீங்கள் யார்? You are the blessed seed of God. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வித்து.
You are the light to shine in darkness. இருளிலே பிரகாசிக்கும் விளக்குகள் நீங்கள் தானே. So the light which is shining, it is not bothered. ஆகவே பிரகாசித்துக் கொண்டிருக்க அந்த விளக்கு அது கவலைப்படப்படாது. Because the oil is keeping it burning and burning and burning. காரணம் அந்த எண்ணெய் அது எரிந்து 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 கொண்டே இருக்க செய்கிறது. What happened to Joseph? யோசேப்பு என்ன ஆயிற்று? Even in the prison, சிறையிலும் கூட he prospered. செழிக்கிறார். That is God's blessing. அதான் ஆண்டவரின் ஆசீர்வாதம். Friends, நண்பர்களே, in whichever situation you are, எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும், remember one thing. ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். You are a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். For the world it may seem insignificant. உலகத்தை பார்த்த மட்டிலும் ஒருவேளை அற்பமானதாக இருக்கலாம். But ஆனால் God will make it prosperous. தேவன் அதை வாய்க்க செய்வார், செழிக்க செய்வார். You believe it? விசுவாசிக்கிறீங்களா? உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அமைப்பார். உன் வேதனையின் கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறாயா, கவலைப்படாதே. மூளைக்கு தலைக்கல்லாய் நீ மாற்றப்படுவாய். நீ உயர்த்தப்படுவாய். நீ உயர்த்தப்படுவாய். விசுவாசியுங்கள், கர்த்துடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்துடைய ஊழியனாக நான் கர்த்துடைய வார்த்தையை உனக்கு கூறுகிறேன். ஒருவேளை நீ ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற மனுஷனாக இருக்கலாம். நீ நசக்கப்படுகிறாய், நொறுக்கப்படுகிறாய். கர்த்தர் உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார். உலகத்துக்கோ சிறுத்த முகம், சிறுத்த அந்தஸ்து, பெரிய அந்தஸ்து, ஆனால் இருதயமோ நொறுக்கப்பட்டு காணப்படுகிறது. என் காயங்களை ஆற்றுவதற்கு யாருமே இல்லையே. சுவாமி, அப்பா, என் இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றுவதற்கு யாருமே இல்லையே. ஒருவர் உண்டு, தேற்றவாளனாகிய பரிசுத்தாவி. தேற்றவாளனாகிய பரிசுத்தாவி, விசுவாசிக்கிறீர்களா? அந்த தேற்றவாளன் உங்கள் மேல் இறங்கி வருவார். அவர் அசைவாட ஆரம்பித்து விட்டார். அவர் அசைவாட ஆரம்பித்து விட்டார். குளுங்காற்று வீசி கொண்டிருக்கிறது. குளுங்காற்று வீசி கொண்டிருக்கிறது. தேவ பிரசனம் உன் மேல் வீசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் குளிர்ச்சியின் வேளையில் தேவ ஆவியானவர் இறங்கி வந்தது போல இப்பொழுது அவர் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். He is moving upon you. உங்கள் மீது அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். In the cool of the day as he moved in the garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையில் அசைவாடியதை போலவே. The same way he is moving on you right now. அதே விதமாக உங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். For I can hear the move of the spirit. தேவ ஆவியானவர் அசைவனக்கு கேட்கிறது. I can hear it in my ears. என் காதுகளில் அதை நான் கேட்கிறேன். I hear the fluttering of the wings of a dove. ஒரு புறாவின் சிறகடிக்கிற சத்தம் எனக்கு கேட்கிறது. God has seen your tears and come down. தேவன் உன் கண்ணீரை கண்டார். இறங்கினார். To touch you. உன்னை தொடும்படியாக. மனம் கசந்து போகாதே. மனம் கசந்து போகாதே. There's power in the blood. Power in the blood. Come for a cleansing to